हेलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஃபேஸ்ல தடவுறப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் கருமை நிறம் இது எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் கிடையாது இதுல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நீங்க ஃபேஸ்ல எப்பலாம் அப்ளை பண்றப்ப உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறதையும் நான் வீடியோல சொல்லிருக்கேன் இத அப்ளை பண்ணி நான் வந்து லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினாதான் நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க கூடியது இங்க பாருங்க கத்தால தான் எடுத்துறோம் இந்த கத்தாலைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ்ல தடவுறப்ப உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் கருமை நிறம் இந்த மணிக்கு பிராப்ளங்கள் எல்லாம் நீக்கி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்ட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த கத்தாலை வந்து ஒரு ஹைலைட்டான பொருளா இருக்கும் கண்டிப்பா நீங்க ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கத்தாயை வச்சு ஒரு மசாஜ் பண்ணிட்டு வரப்பவே ஸ்கின்னுக்கு வந்து அப்படி ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இது கத்தாலை நல்ல மாய்ஸ்சரைசிங்கான பொருள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போதுல நமக்கு முகத்துல அப்படி ஒரு கருமை நிறம் ஏன்னா வெயில் தாக்கத்தினால அந்த பிராப்ளங்கள் எல்லாம் ஏற்படும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகத்துல எப்ப பார்த்தாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு மணிக்கு அது வந்து இருந்துட்டே இருக்கும் அந்த அப்படி இருக்கவங்க அப்படினா நீங்க என்ன செய்யலாம்னா வெறும் கத்தாலைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா கட் பண்ணி ஊத்தி எடுத்து அதை வச்சு நல்லா நீங்க மசாஜ் பண்ணிட்டீங்க அப்படினாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாத்தீங்கன்னா வெளிய இருந்து அப்படி இப்ப வீட்டுக்குள்ளே நம்ம வந்து இப்ப குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மசாஜ் வச்சு எந்த பொருள் வச்சு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெறும் கத்தாலைய பயன்படுத்தினாலே போதும் அப்படி கத்தாலைய கட் பண்ணிட்டு அந்த முள் சைடு மட்டும் ஒரு மணிக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வெறும் இந்த கத்தாலை மட்டுமே வச்சு நீங்க மசாஜ் பண்ணலாம் ஒரு மணிக்கு எடுத்து விட்டுட்டு லைட்டா இல்ல இந்த மணிக்கு கத்தாலை நம்ம வீட்ல நீங்க சில பேர் வீட்ல வளப்பாங்க இல்ல உங்களுக்கு பக்கத்துல கிடைச்சிச்சு அப்படினாலும் இந்த மணிக்கு நீங்க வச்சுக்கலாம் இப்படி எடுத்துட்டு என்ன செய்யலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இதுல லைட்டா இந்த மணிக்கு ஓட்டலாம் அந்த ஜெல் வந்து நமக்கு வெளியே ஏற ஆரம்பிக்கும் அத வச்சு இந்த மணிக்கு உங்க ஃபேஸ்ல ஒரு மசாஜ் வேற எந்த பொருளுமே நீங்க ஆட் பண்ண தேவையில்லை கத்தாலை மட்டும் வச்சே இந்த மணிக்கு நல்லா மசாஜ் பண்ணலாம் இப்படி பண்றப்ப நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்படி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்க ஃபேஸை வாஷ் பண்ணீங்க அப்படினாலே உங்க ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இல்ல அப்படினா இப்ப நம்ம ரெமெடில வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தால கூட நான் வந்து ரெண்டு பொருள் ஆட் பண்ண போறேன் அந்த ரெண்டு பொருளையும் நீங்க சேர்த்து தடவினாலும் தடவிக்கலாம் இல்ல இந்த மணிக்கு நீங்க கத்தாலையை மட்டுமே வச்சு நீங்க மாய்ஸ்சரைசிங்கா நல்லா அப்படி தடவினாலும் தடவிக்கோங்க பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்ல வந்து நான் தடவி இருக்கேன் எப்படி ஒரு மாய்ஸ்சரைசிங்கா இருக்கு அப்படினு பாருங்க இந்த கத்தாலையை வச்சு தடவுனது இப்ப நம்ம வந்து ரெமெடிக்குள்ள போவோம் அதுக்காண்டி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கறதா அந்த கத்தாழை இப்ப கத்தாழையோட ஜெல்ல மட்டும் நம்ம வந்து பில் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இது என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லைட்டா இந்த முள் பகுதி மட்டும் கட் பண்ணி அதோட அந்த இத எடுத்துக்க போறோம் நீங்க உள்ள இருக்க ஜெல் மட்டும் வேணும்னா அதை எடுத்துக்கோங்க நான் வந்து என்ன செய்ய போறேனா வெளிய இருக்க கூடிய அந்த இதோட தான் நம்ம வந்து பயன்படுத்த போறோம் எடுத்துட்டு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளீனான ப்ளேட் எடுத்துக்கோங்க அதுல இப்ப கத்தாலை வந்து நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் கத்தாலையோட ஜெல்ல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்துல அந்த ஒரு ஸ்பூனுக்கு கத்தாழை ஜெல் எடுத்தாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும்
கத்தாழை வந்து நம்ம இந்த மணிக்கு ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கத்தாழை ஜெல்லை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மணிக்கு எடுத்துகிட்டு கரெக்டாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு தான் எடுத்திருக்கேன். அந்த கத்தாழை ஜெல் போட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது கத்தாழை ஜெல்லை தொடர்ந்து சீனி தான் எடுத்திருக்கோம். இந்த சீனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெருநெருப்பு தன்மை உள்ள ஒரு பொருள். இதை நீங்கள் ஃபேஸில் தடவுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸரைசிங்கான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த சீனி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கத்தாழை சீனி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஒரு பயன் தரக்கூடிய ஒரு பொருள். சீனி வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு கத்தாழை எந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணோமோ அதே அளவுக்கு சீனியவும் நம்ம சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா நமக்கு கத்தாழையோட ஜெல்லும் சீனியும் நல்ல ஒரு அருமையான பக்குவத்துக்கு மிக்ஸ் ஆகணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபேஸில் தடவுறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட் ஃபைனலாக இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது கிளிசரின் தான் ஆட் பண்ண போகிறோம். கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள்லாம் நீக்கி ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான பொருள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒரு 4 சொட்டுக்கு நம்ம கிளிசரின் வந்து எடுத்துக்க போகிறோம். கிளிசரினை வந்து எடுத்துட்டு அதையும் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ஃபேஸ்க்கு தடவுறக்கான அந்த அருமையான ரெமடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோடய ஹேண்டில் தடவி காட்டுறேன், நீங்கள் உங்கள் ஃபேஸில் தடவிக்கிறவங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை ஒரு நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணுங்கள். கழுத்து பகுதி, கண் கருவளையம், எல்லா இடத்துலையுமே உங்கள் ஃபேஸில் இதை வச்சு நல்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். அந்த சீனில் இருக்கக்கூடிய அந்த நெருநெருப்புத்தன்மை, கத்தாழை ஜெல்லோட அந்த இது எல்லாமே சேர்த்து கிளிசரினோட அந்த மாய்ஸரைசிங் எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பேக் பண்ணுறதுக்கு போடுற மணிக்கு தான் இருக்கும், இருந்தாலும் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இதை ஊற விடணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஊற விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டான பொருளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன் இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஹேண்டில் தடவுறதுனால நான் வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் உங்கள் ஃபேஸில் ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் என்னோடய ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்களேன் இந்த ஹேண்டுக்கு இந்த ஹேண்டு டிஃப்ரெண்ட் பாருங்கள், எப்படி ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு மாய்ஸரைசிங்கான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.